Hello friends, welcome to Logi Vlogs. In this video, we will talk about chain stitch. Aari embroidery la first basic stitch vandu chain stitch thanga indha chain stitch vandu kattukittale podum idha vachi matha stitches la easy ah nama vandu kattukalam so chain stitch the main stitch nu sollalam adala vaanga nama video ku la polam idhukku enna enna materials venum nu sollirren idhukku zari thread eduthukonga na dialji brand na already materials pathi na ella sollirpa so golden color zari thread eduthirukken glass marker அதுக்கப்புறம் நீடில் வந்து டுலிப் நீடில் நம்பர் 14 0.5 mm. அதுக்கப்புறம் சிசர். ஸோ இதுதாங்க செயின் ஸ்டிச் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், நார்மலாக ஒரு லைன். ஃபஸ்ட்டு இந்த சரி த்ரெட்டில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு முடிச்சு கூட போட்டுக்கோங்க. இந்த ஃபோர் ஃபிங்கரில் வந்து ரெண்டு டைம் சுற்றிக்கோங்க ஜரி த்ரெட்டை, ரெண்டு மூணு டைம் கூட சுற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தம் ஃபிங்கர்லேயும் மிடில் ஃபிங்கர்லேயும் ஜரி த்ரெட்டோட எண்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் முடிச்சு போட்டிருப்பீங்க, ஸோ அந்த முடிச்சு வந்து இங்கே கரெக்டாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் ஜரி த்ரெட்டு பிடிக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி தாங்க ஃப்ரேமு கீழே வந்து நீங்கள் சரி த்ரெட் இப்படி பிடிச்சிருப்பீங்க அந்த லைனுக்கு நேராக. என்ன பண்ணுவீங்கன்னா நீடில் வந்து கிளாத் வழியே உள்ளே விட்டு சரி த்ரெட்டை இந்த நீடலில் மாட்டி இப்படி வெளியில் எடுப்பீங்க. இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ அந்த எண்டில் வந்து சரி த்ரெட் வந்து பிடிச்சிருக்கிறேன். செயின் ஸ்டிச் வந்து இந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நீடில் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது இந்த நீடில் வந்து டுலிப்புங்கிற வேர்டு வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுறீங்களோ அந்த சைடு வந்து நீடில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ லைன் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ நீடில் வந்து நான் இந்த டைரக்ஷனில் தான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ நீடில் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா நீடில் வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷனில் போடுறீங்களோ அந்த டைரக்ஷனில் நீடில் வந்து ஃபேஸ் பண்ணணும். இதுதாங்க பேசிக். இப்போ நீடில் வந்து இந்த டுலிப் வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது இப்போ வந்து டுலிப் வந்து என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நீடில் வந்து உள்ளே விடுங்க, சரி த்ரெட்டை மாட்டியாச்சு. நீடில் இப்போ வெளியில் எடுக்கிற சரி த்ரெட்டோட நீடிலை வந்து லைட்டாக இப்படி டில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுங்க. அண்ட் தென் மறுபடியும் நீடில் உள்ளே விட்டுருக்குறேன். அதாவது இப்போ டுலிப் வந்து என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. சரி த்ரெட் வந்து நீடிலில் சுற்றிட்டேன். இப்போ நீடிலை வந்து வெளியில் எடுக்கிறேன். இப்படி ஒரு டைம் சுற்றிட்டு மறுபடியும் டுலி பொங்கலை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ நீடில் உள்ளே விட்டுருக்குறேன், ஜரி த்ரெட் வந்து நீடில் மாட்டிட்டேன். நீடில் வெளியில் எடுக்கிறப்ப ஒரு டைம் இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கணும். அப்போ தான் செயின் ஸ்டிச் வந்து விழுகும். ஸோ நீடில் உள்ளே விட்டுட்டேன், ஜரி த்ரெட் சுற்றிருக்கிறேன். ஸோ நீடில் வெளியில் எடுக்கிறேன், த்ரெட்டோட நீடில் வந்து வெளியில் எடுக்கிறப்ப ஒரு டைம் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் பேக் டு தி சேம் பொசிஷன் நீடில். ஸோ பாருங்கள் நீங்கள் வந்து கீழே இந்த நீடில் இப்படி விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து நூல் பிடிச்சி எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து செயின் ஸ்டிச் பிரிஞ்சு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாகவே போடுங்க. அண்ட் தென் இதில் வந்து இந்த வந்து இப்போ வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப வந்து நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இந்த கிளாத்துக்கு பர்பெண்டிகுலர் பொசிஷன் 90 degrees தான் இருக்கணும். இப்படி க்ராஸாக இழுத்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்படி க்ராஸாக இப்படி வந்து இழுத்தீங்கன்னா துணி வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீடில் உள்ளே விட்டுருக்குறேன், டில்ட் பண்ணிவிட்டு சரி த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். நீடில் உள்ளே விட்டுட்டேன், ஒரே ஒரு டைம் ஒரு சின்ன டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் உங்கள் பொசிஷனுக்கே வந்துடணும். அந்த டுலிப்புங்கிற வேர்டு வந்து உங்கள் பொசிஷனுக்கே வந்துடணும். ஸோ நீடில் உள்ளே விட்டுட்டேன், நீடில் வெளியில் எடுத்தோடனே ஒரு டேர்ன் தான், அப்புறம் மறுபடியும் உங்கள் பொசிஷனுக்கே நீடில் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போடுறப்ப பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சஸாக போட்டு பழகுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு போடுறப்ப ஜரி த்ரெட்டு கூட கட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த நான் என் நாட் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து இந்த லூப்பை இழுத்து விட்டிங்கன்னா டைட்டாயிரும். இது தாங்க செயின் ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸி. இது வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டிருக்கிறேன். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஒரு செயின் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் எல்லா செயினும் ஒரே சைஸில் இருக்கணும். அதாவது ஒரு செயின் சின்னதாகவும் ஒரு செயின் பெருசாகவும் போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நல்லா இருக்காது. எல்லா செயினும் ஒரே சைஸில் இருந்தால் தான் பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் கீழே வந்து ஜரி த்ரெட் எப்படி பிடிக்கிறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ அப்போ அந்த லைனுக்கு நேராக இதை நான் த்ரெட்டை கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ நீடில் உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை இங்கே வெளியில் எடுத்துட்டேன். ஸோ த்ரெட்டை வந்து நீங்கள் எப்படி பிடிச்சிக்கணும் டைட்டாக. ஸோ இப்போ வந்து நீடில் வந்து உள்ளே விடுறேன். த்ரெட்டை வந்து நீடில் ஒரு டைம் சுற்றிட்டேன். இப்போ நீடில் வந்து வெளியில் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு டைம் சுத்தினா போதும். இந்த கீழே இருக்கிற நூல் வந்து பிடிச்சு விட்டீங்கன்னா மேலே இருக்கிற செயின் ஸ்டிச் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஜஸ்ட் ஒரு டர்ன், அவ்வளோதான். இந்த நீடில் இந்த ஜரி த்ரெட்டை மாட்டி விடணும். மேக் ஷூர் எல்லா செயின் ஸ்டிச்சும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லா செயின் ஸ்டிச்சும் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செயின் ஸ்டிச் போட்டாச்சு. செயின் ஸ்டிச்சஸ் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.